அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு: ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை. தேதி: வெள்ளிக்கிழமை, முஹர்ரம் பிறை, 20 ஹிஜ்ரி 1446. 26 ஜூலை 2024. தலைப்பு: குடும்ப வளர்ச்சி. எல்லா புகழும் அல்லாஹுக்கே, மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை என்று வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும், உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், நீங்கள் அல்லாஹுவை சந்திப்பீர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நபியே, நேர்மையுள்ள நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான், வல்லாஹு ஜஅல லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜம் வஜஅல லகும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதத வரஸக்கக்கும் மின் அத்தய்யிபாத். உங்களிலிருந்தே உங்கள் மனைவிகளை அல்லாஹு படைக்கிறான். உங்கள் மனைவிகளிலிருந்து சந்ததிகளையும் பேரன் பேத்திகளையும் படைக்கின்றான். உங்களுக்கு நல்ல உணவுகளையும் அவன் வழங்குகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மிக அதிகமான குழந்தை செல்வங்கள் இருப்பது, பெரிய குடும்பமாக வளர்வது, நீண்ட நெடிய உற்றார் உறவினர்களை கொண்ட குடும்பத்தை கட்டமைப்பது உள்ளிட்டவையெல்லாம் நமது இறைச்சகன் நம்மீது செய்திருக்கும் மாபெரும் கிருபைகளில் உள்ளதாகும். இவ்வாறு பெரிய குடும்பத்தை உருவாக்குமாறு அவன் நமக்கு ஆர்வமூட்டுகிறான். மேலும் இதுவே அவனுடைய நபிமார்கள் மற்றும் இறை தூதர்களின் வழிமுறையாகவும் இருக்கிறது. பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான், وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِنْ قَبْلِكَ وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً. நபியே, நிச்சயமாக நாம் உங்களுக்கு முன்னரும் நபியே நிச்சயமாக நாம் உமக்கு முன்னரும் தூதர்கள் பலரை அனுப்பி இருக்கிறோம். உம்மை போலவே அவர்களுக்கும் மனைவிகளையும் சந்ததிகளையும் கொடுத்திருந்தோம். ஆகவே உமக்கு மனைவி மக்கள் இருப்பதை பற்றி இவர்கள் குறை கூற முடியாது என்று இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். நபிமார்கள் மற்றும் இறைநேச செல்வர்கள் அதிகமான பெண் பிள்ளைகள் மற்றும் ஆண் பிள்ளைகளை பெறுவதில் பேர் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். உதாரணமாக, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு பிள்ளை வரம் வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் அன்றாடி துவா செய்துள்ளார்கள். அது குறித்து இறைவன் இவ்வாறு கூறுகிறான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. அப்போது ஜக்கரியா அவ்விடத்தில் தனக்காக தன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து, என் இறைவனே, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக, நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவன் என்று கூறினார் என்பதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். அல்லாஹுவின் அடியார்களே, நீங்கள் மிக அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் மூட்டியுள்ளார்கள். அது குறித்து அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், வதஸவ்வது, அவர்கள் இது குறித்து இவ்வாறு கூறுகிறார்கள், தஸவ்வஜூல் வதூதல் வலூத் ஃபஇன்னி முகாசிரும் பிக்குமுல் உமம். தஸவ்வஜுல் வதூதல் வலூத் ஃபஇன்னி முகாசிரும் பிக்குமுல் உமம். அதிக பிரியமும் குழந்தை பாக்கியமும் உள்ள பெண்களையே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் மூலம் கண்டிப்பாக நான் நாளை மறுமையில் ஏனைய சமுதாயங்களை விட
மிக அதிகமான உறுப்பினர்களை கொண்டவனாக திகழ்கிறேன். ஏனெனில் உங்கள் மூலம் கண்டிப்பாக நான் நாளை மறுமையில் ஏனைய சமுதாயங்களை விட மிக அதிகமான உறுப்பினர்களை கொண்டவராக திகழ்கிறேன் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் பெரும்பாலான தனது சஹாபாக்களுக்காக இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக பிள்ளைகளும் அதிகமான குழந்தை செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று அடிக்கடி துஆ செய்துள்ளார்கள். எனவே குழந்தை செல்வங்கள் மிக அதிகமாக தேடி பெறுவதற்கும் மாபெரும் கூலி கிடைக்கும் என்பதற்கான தெளிவான ஆதாரமாக இது இருக்கிறது. எண்ணற்ற குழந்தை செல்வங்களை பெறுவதற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களுடைய சந்ததிகளை நீ அதிகமாக பெருக்குவதில் பேரார்வம் கொள்ளுங்கள். உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் பெருக்குவதில் பேரார்வம் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுடைய இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு உங்களுக்கு சந்ததியாக விதித்திருப்பதை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹு உங்களுக்கு சந்ததியாக விதித்திருப்பதை தேடிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அதாவது திருமணத்தின் உண்மையான இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். அந்த இலக்கு என்பது அதிகமான ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுப்பதாகும். உங்களுக்கு பிறகு அடுத்து வர வேண்டிய தலைமுறையினர் உங்களோடு முடிந்துவிட வேண்டாம். உங்களுக்கு பிறகு அடுத்தடுத்து வர வேண்டிய தலைமுறையினர் உங்களோடு முடிந்துவிட வேண்டாம். அதற்கு நீங்களே காரணமாக ஆகிவிட வேண்டாம். முஃமின்களே, இன்றைய காலத்தில் பெருவாரியான குடும்பங்கள் ஒன்று அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெறுவதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். இயல்பான சமுதாய வளர்ச்சிக்கு இது மாபெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதனால் ஒரு பிரதான பொறுப்பை நிறைவேற்றுவதில் பெரும் சுணக்கம் ஏற்படுகிறது. அதாவது சமுதாய வளர்ச்சிக்கும் தேசிய பணிகளை மேற்கொள்வதற்கும் தேவையான மனித வளங்களில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இவ்வாறு தகுந்த காரணம் இல்லாமல் பிள்ளை பெயர்களை தவிர்ப்பது நமது வழக்கம் இல்லை. மிக குறைவான குழந்தைகளை பெறுவது நமது தந்தைமார்கள் மற்றும் மூதாதையர்களின் பழக்கமாகவும் இருந்ததில்லை. அதிகமான பிள்ளைகளும் பெரும் சந்ததியினரும் ஒருவனுக்கு பெருமிதமாகவும் தகுந்த பாதுகாப்பாகவும் அமைகிறது. இதன் மூலம் தேசத்திற்கு பெரும் வலிமையாகவும் உயர்வாகவும் இருக்கிறது. எனவேதான் தங்கள் சமுதாயத்தினர் மிக அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதமான நமது தலைவர்கள் பெரிதும் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையும் வசதி வாய்ப்புகளையும் அவர்கள் உருவாக்கி தந்துள்ளார்கள். இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் அரசின் முழு ஒத்துழைப்பும் இருந்த போதிலும் குழந்தை பெறுவதற்கு ஏன் சில பெற்றோர்கள் தயங்குகிறார்கள்? தமது பிள்ளைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியாதோ என்கிற தயக்கம் ஏன் வர வேண்டும்? ஏனெனில் நமது இறைவனே நமது சந்ததிகளுக்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். பிள்ளைகளின் சுபிச்சமான வாழ்விற்கு அவனே உத்தரவாதம் தருகிறான். இதோ அவன் இவ்வாறு கூறுகிறான். வலா தக்குத்துலு அவுலாதக்கும் ஹஷியத் இம்லாக்கின் நஹ்னு நர்சுக்குகும் நஹ்னு நர்சுக்குகும் வையாக்கும் இன்ன கத்தலகும் கான ஹித் அன் கபீரா. மனிதர்களே, நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள். மனிதர்களே, நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்கள் பிள்ளைகளை கொலை செய்து விடாதீர்கள். நாம் தான் அவர்களுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறோம். அவர்களை கொலை செய்வது நிச்சயமாக அடாத பெரும் பாவமாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மண்ணில் பிறக்கும் எந்த குழந்தைக்கும் அவனே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் அவன் முன்கூட்டியே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எத்தனையோ குடும்பங்களை நாம் கண்கூடாக காண்கிறோம். அதாவது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்ததின் மூலம் அவர்களின் வாழ்வில் ஏற்றம் பெறுவதை நாம் நிதர்சனமாக கண்டு வருகிறோம். இன்னும் சிலர் குழந்தைகளை நன்கு பண்படுத்தி நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்க முடியாதோ, பிள்ளைகளை கவனிப்பதால் தமது அலுவல்கள் பாதிக்கப்படுமோ என்கிற அச்சம் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அப்படி அச்சம் கொள்ள தேவையில்லை. ஏனெனில் பிள்ளைகளை நன்கு பண்படுத்தி வளர்ப்பதால் அதன் மூலம் நாம் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய பாதை மிகவும் எளிமையாகிறது. மற்ற வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து நன்கு பக்குவப்படுத்தி வளர்ப்பதின் மூலமே சொர்க்கத்திற்குள் நாம் மிக எளிமையாக செல்ல முடியும்.
மேலும் சொர்க்கத்திலும் மிக உயரிய பதவிகளையும் பெற முடியும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ரஜுல லா துர்ஃபஉ தரஜதுஹு ஃபில் ஜன்னா ஃபயகூலு அன்னா ஹாதா ஃபயுகாலு பிஸ்திக்ஃபாரி வலதிக லக. சொர்க்கத்தில் ஒரு மனிதரின் மரியாதையும் கௌரவமும் உயர்ந்து கொண்டே இருக்கும், எதனால் எனக்கு இந்த சிறப்பு என்று அந்த மனிதர் கேட்பார். உனது பிள்ளை உனக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்ற பலனால் உனக்கு இந்த சிறப்பு கிடைக்கிறது. உனது பிள்ளை உனக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்ற பலனால் உனக்கு இந்த சிறப்பு கிடைக்கிறது என்று அவருக்கு பதில் தரப்படும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நவீனவாதிகளின் கருத்தாக்கங்களை விட்டொழித்துவிட்டு ஒரு தனிநபர் செய்ய வேண்டியதெல்லாம் தனது பிள்ளைகளை நன்கு பண்படுத்தி வளர்க்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடம் மிக அதிகமாக துவா செய்ய வேண்டும். குழந்தை செல்வங்கள் மூலம் கிடைக்கும் பாக்கியங்களை தவறவிடக்கூடாது. அவர்களால் இறைவனிடமிருந்து கிடைக்கும் கிருபைகளையும் அவன் இழந்துவிடக்கூடாது. குழந்தை செல்வங்களின் முக்கியத்துவத்தையும் மேன்மைகளையும் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை செல்வங்களை நன்கு மேம்படுத்துவதால் அவர்களுக்கும் அதிக நன்மை கிடைக்கிறது. அவர்களின் மூலம் நாட்டிற்கும் பெருமை சேர்கிறது. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் சந்ததிகளும் நீ மென்மேலும் நற்பாக்கியம் செய்வாயாக. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு அத்தீஉ அல்லாஹா வஅத்தீஉர் ரசூலா வஉலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களை, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களை நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு அஷேக் முஹம்மது இப்னு ஸாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் மத்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஸாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொறுத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அறக்குறைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில்.